வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்துருச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-944-44. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் தேவி சரவணியா வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆரோக்கியம் சார்ந்த டாப்பிக்கோட தான் நிகழ்ச்சியை தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் சீசனல் சேஞ்ச் வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட சென்னையை தவிர பிற மாவட்டங்கள்லாம் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கு. ஸோ வந்துட்டு ஆஸ்துமா பேஷண்ட்ஸுக்கு ஒன்ஸ் அகேன் ஆஸ்துமா கொஞ்சம் சிவியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆஸ்துமா பற்றி பேசலாம். குறிப்பாக நாள்பட்ட ஆஸ்துமா, பல வருடங்களாக ஆஸ்துமா இருக்குன்றவங்களுக்கு ஆஸ்துமாவை தவிர வேறு என்னென்ன நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதோட சிவியாரிட்டி எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சீசனல் சேஞ்சஸில் வந்து ஆஸ்துமாவுடைய இருந்துச்சு அப்படின்னாலும் அக்ரவேட் ஆகிருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் சம்மர் சீசன்லேயும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து க்ரானிக்காக ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு சம்மர் சீசன்லேயும் இருந்துகிட்டே தான் இருக்கும். விண்டர் சீசன் ஆகிறப்போ வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஸோ நம்ம கிளைமேட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும்போது நம்ம பாடியும் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்மளுக்கு விண்டர் சீசனில் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து மழை சீசன் அந்த மாதிரிலாம் ஆஸ்துமாவுடைய சிவியாரிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது இப்படியே வந்து அவங்க தொடர்ந்துகிட்டே வந்தாங்க, அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் ஆஸ்துமாவை வந்து கண்டினியூஸாக விட்டே இருந்தாங்க அப்படின்னா லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்துமா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போது ஆஸ்துமாவோட சிவியாரிட்டிஸ்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஹேலர்ஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஜாஸ்தி. அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, மூச்சு திணறல் வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு இன்ஹேலர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. எடுத்துகிட்டு அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இன்ஹேலருக்கும் அவங்களுக்கு வந்து செட் ஆகாது, அதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆகிரும் அவங்க பாடி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சியோட கை கால் எல்லாமே வந்து உதற ஆரம்பிச்சிரும், நடுக்கத்தோடு இருக்கும், வீசிங்கும் இருக்கும், மூச்சு திணறலும் இருக்கும். ஒரு ஸ்டெப் சின்ன ஸ்டெப் கூட அவங்களால நடந்து போக முடியாது அந்த அளவுக்கு. அதுதான் வந்து ரொம்ப சிவியாரிட்டியான ஸ்டேஜ். ஸோ அந்த டைம் வந்து அவங்களுக்கு இன்ஹேலர்ஸ்க்கும் அவங்களுக்கு வந்து அந்த சப்ரஸ் ஆகாது, ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருப்பாங்க, அதுவும் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப சிவியாரிட்டி ஸ்டேஜ். இப்போது பேசிக்காக வந்து நம்ம ஆஸ்துமா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரலுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு சளி தொந்தரவு, ஒரு இறுக்கம், அதனால தான் நம்மளுக்கு ஆஸ்துமா நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போது நுரையீரலில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு சேர்ந்துட்டும் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்படி இல்லாட்டி சளி இல்லாமலும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ராங்கஸ் எல்லாமே வந்து இயற்கையாக வந்து சுருக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மூச்சு குழாய், அந்த பைப், விண்டு பைப்புன்னு சொல்லுவோம், அது எல்லாமே வந்து இயற்கையாகவே சுருக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நுரையீரலில் பார்த்துக்கிட்டோன்னா பல லட்சம் காற்றறைகள் வந்து இருக்கும், அதுவும் நல்லா சுருங்கி காணப்படும். அப்படி சுருங்கி இருக்கும்போது அவங்களால மூச்சுகள் வந்து இழுத்து விட முடியாது, விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், திணறல் ஏற்படும். இது இந்த கண்டிஷன் தான் வந்து நம்ம ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆஸ்துமா வந்து நம்மளுக்கு சளியும் வந்து நம்மளுக்கு வெளியே வராது, கோழை அந்த மியூக்கஸ் வந்து சின்ன சின்ன மியூக்கஸும் நம்மளுக்கு அதுக்குள்ளே வந்து செக்ரீட் ஆகியிருக்கும். ஆனால் அது அவங்க இருமல் வந்து உண்டு பண்ணும், ஆனால் சளி வந்து வெளியே வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருமினாங்க அப்படின்னா சின்னதாக லைட்டாக கோழை மட்டும் அவங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அவங்களுக்கு அந்த சளியும் வந்து உள்ளே இருந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறனால தான் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி பிரச்சனைகள் வந்து இருக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஆஸ்துமாவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் தான் ஃபஸ்ட்டு இருக்க ஆரம்பிக்கும். மூச்சு அவங்களால இழுத்து விட முடியாது. அதுக்கப்புறம் ஒரு செஸ்ட்டு டைட்னஸ் இருக்கும், நல்லா நெஞ்சு வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு டைட்னஸ் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் சளி, இருமல் வந்துச்சுனாலும் சளி வந்து அவங்களுக்கு வெளியே வராது, சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாங்க காலையிலலாம். ஏர்லி மார்னிங்கே வந்து ரொம்ப தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாங்க. வீசிங் வந்து படுக்கிற டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஏன்னா அவங்க வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்போது லங்ஸ் நம்மளோட மூச்சு வந்து ஈஸியாக வந்து அந்தளவுக்கு இருக்காது, பகிராது எல்லா இதுக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு படுக்கிறப்போ வந்து ஜாஸ்தி இருக்க ஆரம்பிக்கும். உடனே ஏர்லி மார்னிங் சீக்கிரம் அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்து ஜாஸ்தி ஏற்பட்டு சீக்கிரம் எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் கோபம் வரும், பயங்கரமாக கோபம் வரும். ஒரு சுவாசம் வந்து நம்மளுக்கு இயல்பாக நம்மளுக்கு பகிராத அளவுக்கு நம்ம மூச்சு வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கோவம், டிப்ரெஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா உடம்பு வந்து சோர்வாக இருக்கும். நம்மளுக்கு ஆக்சிஜன் கண்டென்ட்டே நம்மளுக்கு வந்து உள்ளே சரியான அளவில் இல்லை அப்படின்னா உடல் சோர்வு ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா மெயினாக வந்து ஆஸ்துமா பேஷண்ட்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும். கான்ஸ்டிபேஷன்னா மலச்சிக்கல், மோஷன் வந்து சரியாக வெளியே போகாது, செரிமானம் இருக்காது, அதே மாதிரி பசி இருக்காது. சளி ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும்போது, நெஞ்சு ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பசி நம்மளுக்கு எதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே ஆஸ்துமாவுக்கு நிறைய காமிக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து
ஆஸ்மானால் நம்மளுக்கு வந்து பெரிய தொந்தரவு கொடுக்கறது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இயல்பான வேலை வந்து நம்மளுக்கு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சிரமத்தை கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு சளி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு ஃபீவர் கூட அந்த டைம் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஆஸ்மாக்கான பேசிக் சிம்டம்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்மா எதனால் உருவாகுது, நாள்பட்ட ஆஸ்மானால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கேட்டு பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? பேர் கண்ணன், மேசாயம் சொல்லுங்க. ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சார் நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்க வயது என்ன? ஓகே சார், உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சார். ஹலோ டாக்டர். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு மேடம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது வெறும் தும்மல் தான் இருந்துச்சு. சரி, அப்புறம் தும்மலுக்கு நிக்கிறதே கிடையாது. அப்புறம் மாத்திரை சாப்பிடுவேன், அதுவும் சரியாயிருது. அப்புறம் வெயில் காலத்துல வந்து எனக்கு நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் சாப்பிடலாம், எதுவுமே ஆகாது. அப்புறம் இந்த மழை காலம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே, வெளியில மழை பெஞ்சா கூட உள்ள வந்து எனக்கு பிரச்சனையா இருக்கும். தலைவசம் பிடிச்ச மாதிரி, மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்கும். இந்த பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் நான் ஜிஹெச்ல போய் பெண்டா இருக்கும், ஒரு ஆபரேஷன் பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆபரேஷன் பண்ணாங்க, அது மறுபடியும் அதே கண்டிஷன் தான். எது என்ன மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்றதே கிடையாது மேடம். சரி, ஓகே. இது வந்து எனக்கு ஆபரேஷன் பண்ணி 3 வருஷம் ஆச்சுங்க. இந்த மழை காலம் வந்தாதான் அந்த பிரச்சனை வருங்க, இல்லைன்னா எந்த பிரச்சனையுமே வராது. சரி, ஓகே. ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கேன், இந்த சைனசைட்டிஸ், நேசல் பாலிப்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அந்த டீவியேஷன் எதையோ ஒன்று நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் அதில் சரியாகாது. நம்மளுக்கு என்ன அப்படின்னா சளி தான் நம்மளுக்கு பேசிக்காக நம்மளுக்கு பிடிக்குது. அதை நம்ம வந்து பிடிக்காம நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம கூட்டினோம் அப்படின்னா தான் இதுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு காண முடியும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து லைட்டாக பல்ஜ் ஆகிருக்கும், அதை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோம்னா திரும்பவும் பல்ஜாகத்தானே செய்யும். அதனால் கண்டிப்பாக திரும்ப திரும்ப தான் வரும். அதனால தான் சர்ஜரி தேவை கிடையாது. சர்ஜரி இல்லாமே இது வந்து சரி பண்ணிக்கலாம். சளி வந்து நம்ம சேர விடாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். சளி சேர விடாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம கூட்டிக்கிடணும். நம்மளுக்கு உடலில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆன்டிஜெனோ வெளியே இருந்து எக்ஸ்டர்னலாக வந்து கிருமிகள் நம்மளுக்கு என்ட்ரு ஆகும்போது நம்மளுடைய பிளட் செல்ஸில் இருக்கிற WBC வந்து நம்மளுக்கு அதுவே வந்து டெஸ்ட்ராய் பண்ணி நம்மளுக்கு வெளியே தீரும். ஸோ அந்த தன்மை இல்லாதவங்களுக்கு தான் வந்து சளி வந்து க்ரானிக்காக லாங் டேர்மாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் தொந்தரவு எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம பிளட் கவுண்ட்டை பேசிக்காக கூட்டிகிட்டு நம்மளுக்கு WBC செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருந்தது, நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்டப்பாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சளி நம்மளுக்கு பிடிக்கிறது வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அப்படியே பிடிச்சாலும் 1 or 2 days வந்து நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்பை மாற்றிக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். மிளகரணை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செடி கிடைக்கும். அந்த செடியில் வந்து பெரும்பாலும் கொஞ்சம் ஒரு 1000 altitudes இருக்கிற மலைப்பகுதிகளில் அந்த மாதிரி செடி கிடைக்கும். ஸோ அந்த செடியும் கடுகு ரோகிணி அப்படின்றதையும் எடுத்து மிளகரணை வேர் பட்டை அந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை லீவ்ஸ் கூட எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் போட்டு நல்லா கஷாய மாதிரி இது ஒரு பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு இதையும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கடுகு ரோகிணி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் டெய்லி தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியில் அதை வந்து நல்லா ஒரு 1/4 டம்ளராகவோ இல்லை 1/2 டம்ளராகவோ நல்லா வற்ற வச்சு கொஞ்சமாக தேன் கலந்து டெய்லி குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த மழைக்காலத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அக்ரவேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் இதிலே வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இது மட்டும் தொடர்ச்சியாக ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் மட்டும் போதுமானது. 3 மந்த்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்து எதுவும் இருக்காது. சப்போஸ் இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நேரடியாக நீங்கள் எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய டானிக்ஸ் ஏதாவது குடிச்சிங்கன்னா அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகள் வராது. இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த பிரச்சனைகள் வராது. இப்போ இந்த பேசிக்காக இந்த மிளகரணை இந்த மாதிரி பிளான்ஸ்லலாம் என்ன இருக்கும் அப்படின்னா
நம்மளுக்கு டோட்லின் டோட்லின் என் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆல்கலாய்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த காம்பவுண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இந்த வீசிங் இந்த சளி எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. அதை மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரியாக கேட்காது. அதனால தான் நம்ம வந்து ஹோல் பிளான்ட்டையும் நம்ம எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து முழு அளவில் அந்த கண்டிஷன்ஸ் வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும். கண்டினியூஸாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் பவானி, நான் மன்னார்குடிலேருந்து பேசுகிறோம் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம் கேட்டுக்கலாம். உங்கள் வயசு? எனக்கு 29 மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர் குட் மார்னிங். குட் மார்னிங்மா, வணக்கம், சொல்லுங்க. மேம் ஆக்சுவலாக வந்து இப்போ நான் படுத்துட்டேன்னா பேக் பெயின்னா இருக்கு மேம், ஆனால் முதுகு வலி, என்னால் எந்திரிக்கவே முடியல. அப்படி சப்போஸ் நம்ம எந்திரிச்சிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டா கூட என்னால் வந்து கை கால்லாம் ரொம்ப வலி, கொஞ்ச நேரம் தான் வேலை செய்ய முடியுது, கொஞ்ச நேரம் படுத்துக்கிற மாதிரி ரொம்ப பெயினாகவே இருக்கு. முதுகு வலியும் அதிகமாக இருக்கு, பேக் பெயினும் இருக்கு, இந்த கை கால்லாம் குடையுது. இப் சப்போஸ் நான் வந்து தலை குளிச்சிட்டோன்னா அந்த ஒரு சைடு மட்டும் தலை வலிச்சுட்டு இந்த புடனியெல்லாம் வலியும் இருக்கு மேம். எனக்கு அதுக்கு என்னன்றது எனக்கு தெரியல, அதான் ஏதாவது உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி. தலை குளிச்சுட்டு வந்தோடனே வலி இருக்கா? இருக்கு மேம், ஒன் வீக் எனக்கு வலிக்கலன்னா அடுத்த வீக் வந்து தலை குளிச்சேன்னா அந்த தலை ரொம்ப சரியா தலை துவட்டுறது இல்லையா? புரியல மேம். சரியா தலை துவட்டுறது இல்லையா? சம்டைம்ஸ் தோட்டுவேன், மோஸ்ட்லி தோட்டிடுவேன் மேம், இருந்தாலும் இந்த பெயின் வந்து கண்டினியூவாகவே இருக்கு மேம். சரி, வேறு ஏதாவது மூக்குலேருந்து தண்ணி ஒழுகுறது அந்த மாதிரிலாம் எதுவும்? அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை மேம், பெயின் மட்டும் இருக்கு. பெயின் மட்டும் இருக்கு மேம். சரி, டைஜஷன்லாம் கரெக்டாக இருக்கா? அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை மேம். சரி ஓகே. தைராய்டு அது மாதிரி எதுவும் இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லை மேம். எந்த பிரச்சனையும் இல்லை, பேக் பெயின் மட்டும் இருக்கு. டூ வீலர் ஜாஸ்தி ஓட்டுவீங்களா? வெயிட் எதுவும் ஜாஸ்தி தூக்குவீங்களா? இல்லை மேம், அது வந்து படியில இருந்து குடலாம் தூக்கிட்டு வரணும் மேம். குடம் தூக்கிட்டு வருவீங்க மட்டும்? சரி, அது நார்மலான வொர்க் தான். பேக்போன் வீக்காக இருக்கும் போது தான் நம்மளுக்கு வலி இருக்கும். சரிங்களா? ஓகே மேம். பேக்போன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும், நல்லா எலும்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. பயர் தான் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் எலும்புக்கு. பயர் வகைகள், பாசி பயிர், கொண்டக்கடலை, சுண்டல், உளுந்தம் பயிர், இது எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஃபுட்டில் நல்லா எடுத்துக்கோங்க. யாருமே இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் ஃபுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த் நல்லா கிடைக்கும். இதே மாதிரி பிரண்ட துவையல் வச்சு சாப்பிடுங்க, அதுலேயும் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் நல்லா ஏற்றின மாதிரியான மெடிசன்ஸு இல்லை மருந்துகள், இதில் உணவு முறைகள் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே இந்த பேக் பெயின் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். மசில்ஸ் ஸ்டிஃப்னஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வயசில் வந்து மசில் ஸ்டிஃப்னஸ்னால கூட பேக் பெயின் இருக்கும். ரூமில் வந்து நல்லா கீழே படுத்துட்டு நல்லா கை மட்டும் நல்லா மேலே தூக்கிக்கோங்க. கோவிலில் சாதாரணமாக அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி வீட்டில் மட்டும் ரூமில் சின்ன ரூமில் படுத்துட்டு ஒரு இந்த சைடு ஒரு 3 ரொட்டேஷன்ஸ், இந்த சைடு 3 ரொட்டேஷன்ஸ், கிளாக் வைஸாகவும் ஆன்டி கிளாக் வைஸாகவும் மாறி மாறி அப்படி பண்ணுங்க. பேக் பெயின் வந்து தானாக சரியாக ஆரம்பிச்சிடும். மசில்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகிடுச்சுனாவே பேக் பெயின் சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து தலை வலிக்கு, மேபி உங்களுக்கு வந்து அந்த தண்ணி லைட்டாக நீர் வந்து உள்ளே இறங்குறதுனால தான் உங்களுக்கு வலி இருக்குது. எப்பயுமே நம்மளுக்கு ஸ்கேல்பில் வந்து ஸ்கின் வந்து நல்லா சென்சிட்டிவாக தான் இருக்கும். முடியும் இருக்கனால நம்மளுக்கு வேர்வையும் ஜாஸ்தி வேர்வையும் அங்கே வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி நம்மளுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு தண்ணி தலையில் தண்ணி முடியில முடிக்கடையில் நம்மளுக்கு நீர் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து காயறதுக்கு வந்து லேட் ஆகும். நம்மளுக்கு மற்ற ஸ்கின்ல மாதிரி இருக்காது, காயறதுக்கு லேட் ஆகும்போது ஸ்கல்ஸில் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும், அங்கே போய் நம்மளுக்கு நீர் வந்து நம்மளுக்கு தேங்கிறதுனால தான் நம்மளுக்கு தலை வலிகள் வருது. இதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைனாலையும் நம்மளுக்கு தலைவலி வரும். எதில் நம்மளுக்கு அந்த தலைவலி வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். இப்போ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் அதுக்கேற்ற மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்குது. க்ரானிக்காக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் மருந்துகள் எடுத்து தான் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயாவது வருது அப்படின்னா நல்லா ஆவி பிடிச்சிட்டு கொஞ்சம் தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாம்பிராணி புகையை போட்டுக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்கனாவே தலைவலி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ மேடம், நான் ஈரோடு வந்து மோகன்குமார் பேசுறேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் மோகன்குமார் மேடம், ஈரோடு வந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பாப்பாவுக்கு, நம்ம பொண்ணுக்கு, ரெண்டாவது பொண்ணுக்குங்க, 13 வயசு ஆகுங்க மேடம். ஓகே, பேசலாம் சார். டாக்டர் வந்து டஸ்ட் அலர்ஜி வந்துகிட்டு தும்பல் வந்துகிட்டே இருக்குங்க மேடம்.
டேப்லெட் எடுத்து பாக்குறாங்க, அதுவும் ஒன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் நம்ம மெடிசன்ஸ் எடுத்தா அவங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் அப் பண்ணிட்டாவே நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிரும் சரிங்களா. கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜிலாம் சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பால் கொஞ்சம் கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் குளிர்ச்சியாக கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு காரணம். என்ன அப்படின்னா இந்த பில்லோஸ் எல்லாமே வந்து பெட்ஷீட்ஸு வீட்டில் வந்து டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 days ஒன்ஸ் இல்லை 1 day ஒன்ஸ் டெய்லி யூஸ் பண்ணோன்னே நல்லா அதை வந்து வாஷ் பண்ணி போட ஆரம்பிக்கணும். சின்ன சின்ன ஹேர்ஸ் சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளுடைய பெட்ஷீட்ஸ்லேயோ பில்லோ கவர்ஸ்லேயோ நம்மளுக்கு வந்து விழும்போதும் நம்மளுக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி தும்மல் அதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வெளியே ஸ்மோக்குள்ள நிறையா ரோட் சைட் டஸ்ட்டு இதனாலையும் அவங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜிஸ் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். அது எல்லாமே என்ன அப்படின்னா அது உள்ளே போகும்போது நம்மளுக்கு வந்து தும்மல் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் வெளியேறதுக்கு தான் நம்மளுக்கு தும்மல் வருது. ஸோ அதை வந்து நம்ம தப்பாக நினைக்காம நம்ம இம்யூன் பவரை நம்ம பூஸ்ட் பண்ணுற மாதிரியான நம்ம மெடிசன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே தும்மல் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த டஸ்ட் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அதுவே வந்து அழித்து நம்மளுக்கு வந்து மியூக்கஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து வெளியே தள்ள ஆரம்பிச்சிரும். இது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ் தான். இது இதுவே வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். அதனால் நேரில் வந்து உங்கள் பாப்பாவை நேரில் வந்து கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்மகிட்ட நல்ல மருந்துகள் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே சரியாக ஆரம்பிச்சிரும். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விளாமரப்பட்டை கிடச்சிது. விளாமரப்பட்டை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். அதனுடைய பட்டை மட்டும் கிடச்சிது அப்படின்னா அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து நல்லா கஷாயம் மாதிரி ஏற்கனவே ஒரு 4 tumblers தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அது ஒரு 1/2 tumbler நல்லா வத்த வச்சு அது மட்டும் டெய்லி ஹனி கலந்து எடுத்துகிட்டு வாங்க. காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க 2 times வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே வாங்க. கண்டிப்பாக அந்த டஸ்ட் அலர்ஜி சைனசைட்டிஸ் பிரச்சனை ஆஸ்மா பிரச்சனை எல்லா பிரச்சனையும் அது சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இதுலேருந்து இந்த மரத்துலேருந்து ஒரு பழம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த பழத்தோடைய ஓடு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அது வந்து உடச்சி உள்ளே உள்ள அந்த சாஃப்ட் இதை தான் எடுத்து சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவாங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. நல்லா இம்யூனிட்டி நல்லா பில்டப் ஆக ஆரம்பிக்கும். லைஃப் டைமும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆயுளும் நம்மளுக்கு கூட ஆரம்பிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன சார், எங்கிருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேம், எங்க பேர் வேல்முருகன். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? பெரிய கிருஷ்ணாபுரம், அரியலூர். ஓகே, ஃபைன். இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் சார் மேடம். உங்க வயசு? வயசு 42. ஓகே சார், உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. இந்த தொண்டையில மேடம் பீசை சோத்துக்கை பக்கமா அப்படியே அறுவுற மாதிரி இருக்கு ஒரு 2 வருஷமா. அது மாத்திரது ஓப்பில காட்டி மாத்திரத்தா வாயில வந்து ஆவி பிடிக்கணும்னு சொன்னாங்க. அது சொல்லிச்சும் டான்சல்ஸ் மாதிரி இருக்கா? சொல்லுங்க. டான்சல்ஸ் மாதிரி இருக்கா? என்ன மாத்திரம் தெரியல, அங்க ஓப்பில காட்டி மாத்திரை தின்ட்டு வரேன். என்ன இருக்கு, வலி இருக்கா இல்ல முழுங்க முடியலையா? வலிலாம் இல்ல. சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு இப்போ? அது தண்ணி குத்தலாம் இச்சு மூணு அப்படியே அறுவுற மாதிரி இருக்கு ஒரு பக்கமா உள்ளற தொண்டையில. ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே. எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க பிரியகிருஷ்ணபுரம். எங்க? பிரியகிருஷ்ணபுரம், சுதேசி நகரம். சரி, ஓகே. எங்கன்னு தெரியல. எங்களோட பிரியகிருஷ்ணபுரம். எங்க பக்கத்துல? அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டம், சரி, ஓகே. திருச்சியில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நேரில் கொஞ்சம் வந்து பாருங்கள், சரியா? நேரில் வந்து பாருங்கள்,
த்ரோட்டில் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்ப்பாங்க, கொஞ்சம் அதை அமுத்தி பார்ப்பாங்க. அந்த டைம் கூட உங்களுக்கு வலி இருக்கலாம், மேபி அது நீங்கள் உங்களுக்கு கவனிக்க தெரியலன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, நேரில் வந்து பாருங்கள். சரியா? ஓகே சார், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் நந்தினிங்க மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க நந்தினி? தேனி பக்கம் பெரியோளத்துலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக கேட்டு தெரிஞ்சுக்கணும்மா. ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட கேள்வியை கண்டினியூஸாக கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் நந்தினி, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். என் வயது 30. ம், அதாவது மழை காலம் வந்தா தும்மல் ஜலதோஷம் மாதிரி பிடிச்சிக்கிறது. அது டெய்லி காலையில எந்திரிச்சோடனே சாயந்தரம் ஆனாலும் காலையில ஆனாலும் அந்த மாதிரி மூக்குல தண்ணியா வடியுது மேம். வெயில் காலம் வந்தா அதே மாதிரிதான் இருக்கு, மாற மாட்டேங்குது. அது வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல மூக்கு தண்டு வளைஞ்சதுனால அப்படி இருக்குன்னு சொல்றாங்க மேம். எத்தனை வருஷமா இருக்கு இந்த பிரச்சனை? இப்பதான் இந்த கொஞ்ச நாள, ஒரு 6 மாசமா இருக்கும். 6 மாசமா தான் இருக்கு. ரத்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க சொன்னாங்க. எடுத்து பார்த்ததுல வந்து ரத்தத்துல ஏதோ மிஸ்டேக் இருக்கிறதுனால அந்த மாதிரி அலர்ஜி மாதிரியா இருக்குப்பா. ஈஸ்னோஃபில் கவுண்ட் ஜாஸ்தி இருக்கா? அப்படி இருந்தாலும் காலையிலயும் சாயந்தரமும் மூக்குல தண்ணியா வருது. அந்த டஸ்ட் அலர்ஜி மாதிரி தண்ணி வந்துகிட்டே இருக்கு, தும்மலும் வருதும்மா. சரி, ஓகே, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, சரி பண்ணிடலாம். சரியா? நேசல் டீவியேஷன் இருக்குனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு நேசல் டீவியேஷன் இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? ஆமாம், அது மூக்கு தண்டு வளைஞ்சிருக்கிறதுனால ஆப்ரேஷன் எதுவும் பண்ண வேண்டாம், இது சரியாயிரும் அப்படின்றாங்க. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு, ஏதோ ஆஸ்துமால கொண்டு போய் விட்டுருமோ என்னமோன்னு. சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை நீங்கள் சரியாக நீங்கள் முறையாக ஃபஸ்ட்டே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டிங்கன்னா தான் ஒன்று ஆஸ்மாவில் கொண்டு போய் விடும், இல்லாட்டி சைனசைட்டிஸ் பிரச்சனை வந்து க்ரானிக்காக நம்மளுக்கு தொடர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஈஸியாக நம்ம சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணக்கூடிய மருந்துகள் எல்லாமே, நல்ல மருந்துகள் எல்லாமே இருக்குது. சரியாமா? இப்போ மதுரையிலேயும் எங்களோட ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா? நான் சொல்லக்கூடியதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு திரும்ப அந்த வாழ்நாள் முழுக்க அந்த தொந்தரவுகள் வந்து இருக்காது. அடுத்து ஒரு கோல்டு சீசன் வந்தாலும், ஒரு மழை சீசன் வந்தாலும், விண்டர் சீசன் வந்தாலும் உங்களோட உடம்பை வந்து நீங்கள் அதுக்கு அடாப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்து மாற ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு அந்த காலங்கள் மாற மாற உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இருக்காது. அந்தளவுக்கு நம்ம வந்து உடம்பையும் நம்ம உள்ளுறுப்புகளையும் நம்ம வலிமைப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். சரிங்களாம்மா? இப்போது பெருமல்லி, பெரும்புல்லடி அப்படின்னு சொல்லி ஒரு செடி கிடைக்கும். இது வந்து எப்பயுமே காடு ஓரங்களில் தான் நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும். நாட்டு மருந்து கடைகளில் கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இதனுடைய இலையோ இல்லாட்டி இதனோட வேர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அதை மட்டும் எடுத்து நல்லா கஷாயம் மாதிரி வச்சு நீங்கள் கொஞ்சம் உள்ளே இன்டேக் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ஆஸ்மா பிரச்சனை, இந்த அந்த தும்மல் வர்றது, மூக்குலேருந்து நீர் வடிகிறது, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். மட்டும் கஷாயம் வச்சு கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இது மட்டும் பண்ணிங்கனாவே நல்லா சரியாக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இதெல்லாம் கிடைக்கலை அப்படின்னா இதனால் சேர்ந்த மருந்துகள் தான் வந்து எங்களோட ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் வச்சுருக்கோம். எல்லா மருந்துகளையும் நல்ல சுத்திகரிக்கப்பட்ட மருந்துகள் எல்லாமே வந்து சேர்த்து டானிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் தொடர்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். எல்லா பிரச்சனைகளும் எல்லா தொந்தரவுகளும் வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு இதை கொடுக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு சிரமத்தை நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோய் போகிற போக்கில் போகாமல் அந்த நோய் எப்படி எதிர்த்து நம்ம வெளியே வர்றது அப்படின்றத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம ஒரு நோயிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம், திரும்ப அதை வராமலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னமா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேன் மேடம். பேர் வந்து மங்கேஷ்கர் சிங் மேடம். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக மேடம். உங்க வயசு என்னமா? 43 மேடம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ. அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், எனக்கு தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். வந்து பாரமாவே இருக்குங்க மேடம். எம்ஆர் எல்லாம் பண்ணி பார்த்தேங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டேங்க மேடம்.
அசிடிட்டி தொந்தரவு எதுவும் இருக்கா? தலபாரம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு குடல்ல நம்மளுக்கு பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு தலபாரம், வயிற்றுல பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு பாரம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். சரியா? கோயம்புத்தூர்ல எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா, நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் அந்த ஆவி பிடிச்சி உங்களுக்கு தலபாரமெல்லாம் உங்களுக்கு குறையலை அப்படின்னா கொஞ்சம் நேரில் வந்து பாருங்கள். நாடி பார்த்தோம் அப்படின்னா என்ன பிரச்சனை உள்ளே இருக்குது அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரியான மருத்துவம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிடும். நேரில் வந்து பாருங்கம்மா. ஆஸ்மா பற்றி பேசிகிட்டு இருக்கோம், கண்டினியூஸாக பேசலாம். இப்போ ப்ரீவியஸ் காலர் பார்த்தீங்கன்னா தலபாரம் இருக்குன்னு சொன்னாங்க. பசினால் கூட தலபாரம் வரும் ஒரு சிலருக்கு, அசிடிட்டினால தலபாரம் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சில பெண்கள் வந்துட்டு தலைக்கு குளிச்சுட்டு தலையை தோட்டாமே அப்படியே பின்னிடுவாங்க, இல்லைனா வந்துட்டு தலைக்கட்டி அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால ஆஸ்மா வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கா? இப்படி பண்ணாமல் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால ஆஸ்மா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது? இப்போது நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு நீர் வந்து தலபாரம்லாம் இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து நீர் கோர்த்துட்ருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தலபாரம் வந்து பசினாலேயும் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா பசி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு சாப்பிடாமல் இருப்போம். நம்ம பசி வந்துச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு ஹெச்சிஎல் எல்லாமே நம்மளுக்கு செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து உணவு இல்லாமல் நம்மளுடைய ஹெச்சிஎல் எல்லாமே இறைப்பையில் வந்து விழுகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வித சூடு. சாதாரணமாக நம்மளுக்கு ஹெச்சிஎல் எல்லாத்தையும் தூக்கி நம்ம ஒரு கீழே நம்ம தரையில் ஊற்றினா கூட தரை வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒயிட்டாக ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் அது வெறும் உணவு இல்லாமல் நம்மளுக்கு விழுகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த இறைப்பை எல்லாத்தையும் நம்மளுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அஃபெக்ட் ஆகிட்டு மேலேருந்து ஒரு சின்ன ஆவி மாதிரி நம்மளுக்கு எலும்ப ஆரம்பிக்கும். அது பட்ட உடனே நம்மளுக்கு ஒரு புகை மாதிரி நம்மளுக்கு எலும்ப ஆரம்பிக்கும். இப்போ அதுவும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து உடம்புலையும் நம்மளுக்கு ஆகும். அப்போ அந்த ஆவி வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேலே நம்ம தலையில் வந்து தலையை நோக்கி தான் போக ஆரம்பிக்கும். தலை வலியை உண்டு பண்ணும். அந்தந்த சின்ன சின்ன கேப்ஸ்லலாம் வந்து இப்போ சாதாரணமாக இப்போ வந்து நம்ம மூடி வச்சு மூடும் போது எவாப்ரேட் ஆகி மேலே நம்மளுக்கு செடிமெண்ட்ஸாக நம்மளுக்கு நிற்குது. அந்த தண்ணி நீர் நீராவி மாதிரி நம்மளுக்கு நிற்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் தலையில் உள்ள கேப்ஸ்லேயும் போய் நிற்க ஆரம்பிக்கும், நீராவி மாதிரி நிற்க ஆரம்பிக்கும். அப்படி அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தலைபாரம் தலைவலி எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து தலை குளிக்கிறாங்க அப்படின்னாலும் முடி வழியாக அந்த சின்ன சின்ன ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வழியாக சின்ன சின்ன ஸ்கின்ஸில் உள்ள அந்த போர்ஸ் வழியாகவும் நீர் வந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சு அந்த நீரும் வந்து தேங்கிறதுனாலையும் நம்மளுக்கு தலைவலி தலபாரம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இது இருந்தாலும் நம்மளுக்கு தலைவலி தலபாரம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மூணு இதுலேயும் நம்மளுக்கு தலைவலி பாரம் இருக்கும். எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். தலை குளிச்சு தலபாரம் இருக்கிறது இதெல்லாம் அப்படியே கண்டினியூஸாக விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சளியை தொடர்ந்து ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நாங்க செல்வி, சென்னையில இருந்து பேசுறோங்க. ஓகே செல்வி, இப்ப யாருக்காக செல்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்கணுங்க. அவங்க வயசு 19. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், எங்க பொண்ணு இது மோர் அப்புறம் மாதுளம்பழம் ஜூஸ் அந்த மாதிரி 1 week தொடர்ச்சியா குடிச்சா காதுக்கு கீழே ஒரு கட்டி மாதிரி வருதுங்க. அது ரொம்ப பெயினா இருக்கு. அது எதனால வருது, என்ன பண்ணலான்ட்டு கேக்குறேன். சரி, மாஸ்டாய்டிடிஸ் இன்ஃப்ளமேஷன் தான் இருக்கு. சரியா? கொஞ்சம் அந்த குளிர்ச்சியா குடிக்கும் போது அவங்களுக்கு வந்து சேரல. ஆமா, சனி குடிக்கிறீங்களா? காதுக்கு கீழே வருது. ஐஸ் ஏதாவது சேர்க்கறீங்களா? ஐஸ் போடாதே, மோர் குடிச்சாலும் அப்படி ஆகுது, மாதுளம்பழம் ஜூஸ் குடிச்சாலும் ஆகுது. மோர் வந்து எப்படி எடுக்கறீங்க? தண்ணி மாதிரி தான் எடுக்கறோம். இல்ல இல்ல, நீங்க வெளிய பால் வாங்குறீங்களா? பாக்கெட் பால் அது மாதிரி வாங்குறீங்களா? பாக்கெட் பால், பாக்கெட் பால் அந்த மாதிரி பால் வந்து யூஸ் பண்ணி அதுல இருந்து மோர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதா செய்யும். சரியா? அதே மாதிரி மாதுளம்பழத்துல வந்து நீங்க காபூல் மாதுளை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டா? ஆ, கரெக்ட். நாட்டு மாதுளம்பழம் எடுத்து சார் மாதிரி எடுத்து சாப்பிட சொல்லுங்க, வராது. அதே மாதிரி நாட்டு மாதுளம் வந்து கொஞ்சம் நல்லா வெள்ளையா கொட்டை வந்து நல்லா பெருசா இருக்கும். சரியா? அது மென்று சாப்பிடுங்க. ஜூஸ் எடுக்காம மென்று சாப்பிடும் போது ஒண்ணுமே செய்யாது. சரியா?
அது ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி மோர்லாம் சாப்பிடணும் அப்படின்னா நாட்டு பசுமாட்டு பால்லேருந்து எடுக்கக்கூடிய பால் வந்து எடுத்து உர ஊற்றி வச்சு அது வெண்ணெயை கடைஞ்சி எடுத்த மோர் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சளி அந்த மாஸ்டாய்டிடிஸ் இன்ஃப்ளமேஷன் எல்லாமே வராது. இது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு இது வேம்பு இருக்கு இல்லையா, நல்லா 100 வருடம் சென்ற வேப்பம் பட்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. நல்ல மரம் வந்து ஒரு 100 இயர்ஸ் தாண்டி இருக்கணும். அந்த 100 இயர்ஸாக வந்து தாண்டி இருக்க மரம் தான் நம்மளுக்கு வந்து இந்த இதை வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அந்த பட்டையை வந்து பச்சையாக அந்த பட்டையை எடுத்து அதை இடித்தோம் அப்படின்னா அதுலேருந்து சாறு வரும். அது மட்டும் ஒரு 3 டேஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா 3 டேஸ் மட்டும் ஒரு 10 ml 10 ml 10 ml மட்டும் 3 நாளைக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அது 100 வருஷம் சென்ற அந்த வேப்பம் பட்டையில் மட்டும்தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் இருக்குது. அதுதான் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாவே சரியாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நேரில் வந்து எங்களுடைய மருத்துவமனையை வந்து பாருங்கம்மா. நான் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே வராமல் இருக்கும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் மேம். என் பேர் வந்து போனா. ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு? எனக்கு தான் மேம். நான் எனக்கு வந்து 4-5 வருஷமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது மேம். சளி எந்த நேரமும் சளி, காலையில் எழுந்திரிச்சா கும்மல் வந்துக்கிட்டே இருக்கும், சளி ஒழுவிக்கிட்டே இருக்கும் மேம். அது இன்னும் சரியாகல மேம். ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் அது அந்த மாத்திரை போடுறப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரியே வந்துடுது மேம். அதுக்கு தான் நம்ம வந்து செரிமான உறுப்புகளையும் நுரையீரலையும் நம்ம வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றது. இம்யூனிட்டியை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணணும், அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு சளி வராது. சரியா? ஓகே. திருச்சியில தான் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மட்டும் ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, உங்க பேர்? ஹலோ, நீங்கள் இணைப்பில் தாம்மா இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, டிவி பார்க்காதீங்கம்மா, ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது டிவி பார்க்காம ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு ஆஸ்மா பற்றி கேட்டுட்ருக்காங்க, ஆஸ்மாக்கான கேள்விகளுக்கான பதில்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தைராய்டு அதிகப்படியாக இருந்தால் கூட ஆஸ்மா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்? இல்லை, ஆஸ்மா இருக்கவங்களுக்கு தைராய்டு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நேற்று கூட வந்து கிளினிக்கில் வந்து ஒரு பேஷண்ட் கேட்டிருக்காங்க, தைராய்டு வந்து மாத்திரை தான் மேடம் எடுத்துட்ருக்கேன், ஏன்னா என்ன பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது எப்படி நம்ம திரும்ப வராமல் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ தைராய்டெலாம் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடம்பு உஷ்ணம் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கனால தான் நம்மளுக்கு தைராய்டு கிளாண்ட் என்லாஜ்மெண்ட்டு, தைராய்டு ஃபங்க்ஷன் சரி இல்லாமல் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது. முக்கியமாக நம்ம வந்து ஐடோசிஸ் சால்ட், ஐடோசன் சால்ட்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆனால் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. சாதாரணமாக கல்லுப்பு யூஸ் பண்ணாவே நம்மளுக்கு வந்து தேவைப்படுற அயோடின் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஏதாவது கடலில் வாழ்கிற உயிரினங்கள் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கும் போதும் நம்மளுக்கு வந்து அதனுடைய ஸ்கின்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து தைராய்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தைராய்டுக்கு செக்ரெட் ஆகக்கூடிய இது எல்லாமே சத்துக்கள் எல்லாமே அதில் இருக்குது, அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாடி ஃபஸ்ட்டு ஹீட்டாக நம்ம வந்து இருக்க விடக்கூடாது, நல்லா அது வந்து நார்மல் டெம்பரேச்சர்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முக்கியமானது ஆயில் பாத்து. ஆயில் பாத் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பிட்வெட்ரி ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து கரெக்டான அளவில் நம்மளுக்கு செக்ரெட் ஆக வச்சு நம்மளுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன்ஸையும் வந்து கரெக்டான அளவில் நம்மளுக்கு ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தைராக்சின் எல்லாமே வந்து நம்மளுக்கு பிளட்டில் வந்து வாண்டர் ஆகிட்டுருக்கும். ஸோ பழைய தைராக்சின் எல்லாமே வந்து லிவர் வந்து மெட்டபாலிஸ் பண்ணி நம்மளுக்கு வெளியேற்ற ஆரம்பிக்கும். அந்த லிவர்னுடைய ஃபங்க்ஷனும் கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பிளட்டில் வந்து தைராக்சின் லெவல்ஸு, தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்க ஆரம்பிக்கும். அதனால் லிவர்னுடைய ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா தைராய்ட்லேருந்து நம்ம நிரந்தரமாக குணப்படுத்திட்டு வெளியே வந்துடலாம். இப்போது வீட்டிலே என்னால் வந்து மருத்துவமனைக்கு போய் எனக்கு மெடிசன்ஸ்லாம் வாங்க முடியாது அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி சீத்தாப்பழம் சாப்பிட்லாம், கொய்யாப்பழம் வந்து டெய்லி எடுத்துக்கலாம்,
பைனாப்பிள் வந்து டெய்லி எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது லாங் டேர்மாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தைராய்டு லெவல்ஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்க ஆரம்பிக்கும். நைட் வந்து நல்லா தூங்கணும். நல்லா தூங்கினா தான் நம்மளுக்கு உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அருகம்புல், சீதாப்பழம் இலை, கொய்யாப்பழம் இலை, இந்த மூணுமே வந்து நல்லா ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நரம்பு மட்டும் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அந்த இலைகளை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நல்லா அரைச்சிக்கலாம். அது சாறு மட்டும் ஒரு 30 ml நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மிளகும், ஒரு பிஞ்ச் சீரகம், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், இந்த மூணுமே வந்து சேர்த்து சாப்பிடும்போது க்ரானிக்காக ஒரு 3 months எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாமே நார்மல் வர ஆரம்பிச்சிடும். நார்மல் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி கஷாயம் மாதிரி கூட நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். மட்டும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தோம்னாவே போதுமானது. தைராய்டுக்கு வந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் நம்ம நார்மலாக இதிலே வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோக்கனட் ஆயில், அதில் வந்து லாரிக் ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த இதுவும் வந்து நம்ம ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை டுவைஸோ வந்து ஒரு ஸ்பூன் நல்ல செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து நல்ல நம்மளுக்கு வந்து தைராய்டு லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். அப்படி கோகோனட் ஆயில் வந்து நம்மளுக்கு ராவா எடுக்க முடியலை அப்படின்னா ஒரு கால் டம்ளர் கோகோனட் மில்க் எடுத்துட்டு அந்த தேங்காய் பால் எடுத்துட்டு அந்த தேங்காய் பாலில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துகிட்டு வந்தோம், வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா அந்த லாரிக் ஆசிடும் நம்மளுக்கு வந்து தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே மேம், கண்டினியூஸாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? நாங்க காஞ்சிபுரம் பக்கத்துல பெருமத்தூர்ல இருந்து பேசுறோங்க. ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேக்கணுங்க. உங்க வயசுமா? கால் வலி, முட்டி வலி எல்லாம் இருக்குங்க. கையில வந்து முடக்கவாதம் சொல்ற மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கு. காலில் எழுந்த கையில அப்படியே நிக்குது. கால் விரல் எல்லாம் கூட அதே மாதிரி வலிக்குது. காலையில எழுந்துக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆர்ஏ ஃபேக்டர் அது மாதிரி ஏதோ ஜாஸ்தி இருக்கா? பிளட் செக்அப் பண்ணி பார்த்தோங்க. பார்த்ததுக்கு முடக்குவாதம்னு சொன்னாங்க. முடக்குவாதம்னு சொன்னாங்கல்ல, பாதனோ இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. செரிமானம்லாம் நல்லா இருக்கா? இல்ல, பசி எடுக்கிறது இல்லங்க. பசி எடுக்கிறது இல்லல, மோஷனும் ஃப்ரீயா போறது இல்ல, எல்லாம் எடுத்துக்கிறது இல்ல. கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுது, ஜீரணமே ஆக மாட்டேங்குது. சரி, ஓகேம்மா, சரி, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். முடக்குவாதத்துக்கு வந்து நீங்கள் மற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா லைஃப் லாங் ஃபுல்லாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவை கிடையாது. செரிமானத்தையும் குடலை மட்டும் நம்ம சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. சரியா, தேவையில்லாத ப்ரோட்டீன்ஸ், இந்த ஆர்ஏ ஃபேக்டர்லாம் நம்மளுக்கு வந்து பிளட்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஜாயின்ட்ஸில் போய் ஸ்டே ஆக ஆரம்பிச்சிடும். அது அந்த லிகமெண்ட்ஸு, டிஷ்யூஸு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உள்ளே வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸையும் நம்மளுக்கு டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அந்த ஆர்ஏ ஃபேக்டர் பிளட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லா இடமும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். சரிங்களா, ஆர்ஏ ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து குணப்படுத்திடலாம். கரெக்டாக அந்த ஆர்ஏ ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் லெவல் வந்து 20 கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 20 இல்லாட்டி 30 அதுதான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் லெவல், அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 4-5 2.2 பாயிண்ட்ஸில் தான் அவங்களுக்கு வந்து நார்மலாக, இப்போ நார்மல் பர்சனுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸில் தான் இருக்கணும். அது இல்லாமல் அவளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு 4-5 or 6 அந்த மாதிரி இருந்தால் கூட பெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்பயே நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து இந்த சிவியராக வந்து நம்மளுக்கு டைஜஷன் எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணாமல் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா சிவியர் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே ஆர்ஏ ஃபேக்டரை வந்து 1 month நம்ம நார்மல் கொண்டு வந்துடலாம். வலி எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிருமா? பேசிக்காக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 month ஃபுல்லாக நார்மல் கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு 2-3 months நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர்லாம் அபவ் 100 மேலே இருந்துச்சுன்னா ஒரு 2 months எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் நார்மல்ஸ்லாம் கொண்டு வந்துடலாம். வலியும் சரியாக ஆரம்பிச்சிடும். ஆர்ஏ ஃபேக்டர் நல்லா குறைஞ்சிருச்சுன்னா வலியும் சரியாக ஆரம்பிச்சிடும். ஈஸியாக நடக்கவும் ஆரம்பிச்சிடலாமா? நேரில் வந்து பாருங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.